ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டத்தில் தில்லியிலிருந்து பங்கேற்ற அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் பேச்சு நடத்தினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் சர்வதேச அளவில் உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று தெரிவித்தார் தற்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தமைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும் கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார் கோவிட் தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை பேணியதற்காக அந்நாட்டுக்கு தமது நன்றியை அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டாா் पिछले कुछ वर्षों में हमारे सहयोग और तालमेल में अच्छी गति आई है यह सौभाग्य की बात है कि हमारे संबंधों की बागडोर का एक छोर आप जैसे सशक्त और विजनरी लीडर के हाथ में है मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए ये परफेक्ट समय है परफेक्ट मौका है अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास असीम संभावनाएं हैं ये संभावनाएं है अपने साथ चैलेंजेस भी लाती है कोरोना बाधि का सरकार आलम प्रधम नरेंद्र मोदी की आस्ट्रेलिया प्रधम स्का இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அப்போது அவர் விருப்பம் தெரிவித்தார்